சென்னையில் அமைந்துள்ள முதலமைச்சர் இல்லத்தை கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஏபிவிபி அமைப்பைச் சேர்ந்த மாணவர்கள் முற்றுகையிட முயன்றனர். அப்போது அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டதில் அதில் சிலர் கைது செய்யப்பட்டனர். தற்போது அதில் முதலமைச்சர் வீட்டை முற்றுகையிட முயன்ற விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட 32 பேருக்கும் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இளம்பூர் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இது தொடர்பான உங்களுடைய கூடுதல் விவரங்கள். அரியலூர் மாணவி பலியான விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த ஏபிவிபி அமைப்பினர் முயன்றனர். இது தொடர்பாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 32 பேரும் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் தங்களுக்கு ஜாமீன் வழங்க கோரி அவர்கள் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கில் இன்றைய தினம் அவர்கள் 32 பேருக்கும் ஜாமீன் வழங்கி எழும்பூர் நீதிமன்றமானது உத்தரவிட்டு இருக்கிறது. 10,000 ரூபாய் பிணையத்தொகையாக செலுத்த வேண்டும் என்றும் நீதிமன்றமானது உத்தரவிட்டு இருக்கிறது. மேலும் காவல்துறையினர் எப்பொழுது விசாரணைக்கு அழைத்தாலும் விசாரணைக்கு ஆஜராகி காவல்துறையினருக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும், எதிர்காலத்தில் இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும் நீதிமன்றம் அந்த பிணை உத்தரவில் குறிப்பிட்டு இருக்கிறது. இந்த 32 பேரில் பிணை வழங்கப்பட்டதை அடுத்து 32 பேரும் விரைவாக சிறையில் இருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல இந்த 32 பேரில் 12 பேர் போலி முகவரி கொடுத்ததாகவும், 12 பேர் மீது தனியாக காவல்துறையினர் ஒரு வழக்கினை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த வழக்கில் அந்த 12 பேரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை. எனவே அது தொடர்பாக காவல்துறை தனியாக கைது செய்து படும் பட்சத்தில் அந்த 12 பேர் வெளியே வருவதற்கான வாய்ப்பில்லை. அவர்கள் அந்த வழக்கில் தனியாக பிணை பெற வேண்டும். தற்பொழுது நிலவரப்படி இந்த 32 பேரும் நாளையே சிறையிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன.